ஹாய் எம்விஎஸ், ஹாய் யூடியூபர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட எம்வி சர்வீஸ் சேனலில் நிறையா அப்டேட்ஸ் வந்து கொடுக்க இருக்கோம். புதுசாக பார்த்துட்ருக்க நீங்கள் நாங்கள் கொடுத்துருக்கிற ஆல்ரெடி இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி நான் வந்து ஆன்லைன் சர்வீஸில் ஒரு முக்கியமான ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சர்வீஸ் தான் நம்ம இன்றைக்கி சொல்ல இருக்கோம். நீங்கள் இதை முழுசாக பாருங்கள். இதில் சம்மந்தப்பட்ட எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட உறவினர்களுடைய குழந்தைகள், யாருக்கு வேணாலும் இது பயன்படலாம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா அப்டேட்ஸோடு உங்களை நாங்கள் ரெகுலராக ரீச் பண்ண இருக்கோம். சரி, ஓகே. அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஆன்லைன் சர்வீஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழகத்தில் 5 ஆண்டு சட்டப்படிப்பு இன்று முதல் விண்ணப்ப பதிவு தொடக்கம். அதாவது 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் நேரடியாக சட்டப்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அவ்வாறு 5 ஆண்டு சட்டம் படிக்க ஆர்வம் உள்ள மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கு ஆன்லைன் வழி விண்ணப்பம் விநியோகம் இன்று முதல் துவங்க இருக்கிறது. இதனோட விரிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு தேர்வு நமக்கு ரத்து செய்யப்பட்ட நிலையில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீக்கிலேருந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட இசேவை மையம் மூலமாக நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன் பதிவு பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ கூட நான் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட சேனல் இருக்கிற அந்த கலை அறிவியலுடைய ஆன்லைன் பதிவை பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ தற்போது 12ஆம் வகுப்பு முடித்து நேரடியாக 5 ஆண்டு சட்டப்படிப்பு படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு ஆன்லைன் விண்ணப்பம் விநியோகம் தொடங்கியது. சட்டக்கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடர்பாக தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் நேற்று வந்து அறிவித்திருந்த நிலையில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் செயல்படும் சீர்மிகு சட்டக்கல்லூரியில் பிஏ, பிபிஏ, பிகாம் மற்றும் பிஎஸ்சிஏ படிப்புடன் இணைந்த 5 ஆண்டு ஒருங்கிணைந்த எல்எல்பியும் அரசு சட்டக்கல்லூரியில் மற்றும் சரஸ்வதி சட்டக்கல்லூரியில் பிஏ எல்எல்பி படிப்பு மட்டும் நடத்தப்படுகிறது என்று விண்ணப்பம் குறித்த அறிவிப்பில் கூறப்பட்டது. எனவே மாணவர்கள் இன்று முதல் தங்கள் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் அப்படின்னு அந்த கல்லூரி வளாகத்திலிருந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. இந்த விண்ணப்பம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சட்டப்படிப்புக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல், அதாவது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 4 ஆகஸ்ட் 2021 முதல் 21 ஆகஸ்ட் 2021 வரைக்கும் சமர்ப்பிக்கலாம். மேலும் விண்ணப்பிப்பதற்கு அவங்க இணையதளம் கொடுத்துருக்காங்க, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. www.tndalu.ac.in இந்த இணையதளத்தில் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது. தற்போது சட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யலாம் என்பதை தொடர்ந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சென்னை தலைமை செயலகத்தில் விண்ணப்ப பணிகளை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கான எல்எல்பி பட்டப்படிப்பு மற்றும் 2 ஆண்டுகளுக்கான எல்எல்எம் படிப்புக்கான மாணவர்கள் சேர்க்கை பதிவு குறித்து தகவல்கள் விரைவில் அறிவிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 0444-2464-1919 அந்த நம்பர், இன்னொன்று 0444-249-7414 என்ற தொலைபேசி எண் மூலம் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போ 12th முடித்த எல்லாருமே நீங்கள் மறக்காமல் இந்த சட்ட படிப்பை படிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் ஊரில் இருக்கிற பொது இசேவை மையம், எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நியர்பை தாலுக்காவில் இருக்கிற பொது இசேவை மையத்தில் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய டிசி, கம்யூனிட்டி, உங்கள் பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கையில் வச்சுக்குங்க. இதில் ஒரிஜினல் ஜெராக்ஸ் ரெண்டுமே வச்சுக்கோங்க. அந்த இசிஐ மையத்தை போய் அணுகுனீங்கன்னா அவங்க இணையதளம் மூலமாக உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அப்ளிகேஷன் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் இதை வீட்டிலேயே ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி பண்ணால் முழுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு
நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த சட்டப்படிப்பு சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இது நம்ம இன்னொருத்தருக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி. எங்கள் சேனலில் இது இன்னும் நிறையா பதிவுகள் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த சட்டப்படிப்பு சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.